என்ன வருகப்பருவத்தில் வருவது ரெண்டு அடி எடுத்து வைக்க குழந்த பழகின உடனே தாய் தந்தையர் எதிரே நின்று வாவான்னு கையை நீட்டி கூப்பிட இந்த பிஞ்சு கால்களை கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கும் ஒரு பயம் வரும் அப்படியே அசையும் கைகளை எப்படி தொழவும் அடுத்த அடுத்தடி எடுத்து வைக்கும் விழுந்துடும் அப்படியும் அம்மா அப்பா எதிர்க்கு உட்கார்ந்து எழுந்து வா வான்னு கூப்பிட்ட மறுபடியும் அந்த குழந்தை எழுந்திருக்க எத்தனைக்குமா இப்படி இருக்கிற அந்த பருவத்திற்கு வருகை பருவம் என்றே பெயர் இந்த பதிகத்தை இந்த பருவத்தை பாடிக்கொண்டு வரும்பொழுது இந்த குறிப்பிட்ட பாடலை சொல்லி வரும்படியாக குமரகுருவர் சொன்னபொழுதுதான் மீனாட்சி அம்பிகை நேரடியாக அங்கு வந்தே நின்றாள் என்று சொல்லப்படுகிறது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபழுத்த துரைத்தீம் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் கேற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனேங்கிறார் பாடல்களை தொடுப்பது என்று சொல்லுவார்கள் ஏன்னா பாமாலைகள் சொற்கள் எல்லாம் பூக்கள் போலே அவற்றை கொன்று தொடுத்த மாலைகள் வண்ண வண்ண பூக்கள் வாசம் நிறைந்த பூக்களை கொண்டு மாலைகள் தொடுத்து இறைவனுக்கு சாற்றுவது போலே நல்ல சொற்களை கொண்டு தொடுத்து பாடல்களாலான மாலையை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அதனாலே பாடல்களை தொடுப்பது என்று சொல்லுவது ஒரு வழக்கம் உண்டு இதிலே பழம்பாடல் அப்படின்னு சொல்றார் பழம்பாடல் தொடையின் பயனே என்கிறார் சிலர் இதை பழம்பாடல் என்று சொல்லுவது வேதத்தை குறிக்கும் என்று சொல்லுவார்கள் வேத சப்தத்தின் பயனாக விளங்கக்கூடியவள் அம்பிகை என்ற நிலையிலே தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்றே சொல்லப்படுவதால் இப்படி அனாதிகாலமாக இருந்து வரக்கூடிய வேதத்தின் பொருளாக விளங்குபவளே அதன் பயனாக விளங்குபவளே என்று சொல்லி வடமொழி வேதத்தை சொன்னால் உடனே தன்மொழியை சொல்லணும் நிறைபழுத்த துரைத்தீம் தமிழின் ஒழுகுனரும் சுவையே தமிழால் பாடப்படும் பாடல்கள் அதனுடைய இனிமை அதில் இருக்கக்கூடிய தமிழுக்கென்று இருக்கக்கூடிய ஏற்றம் அந்த சுவை அந்த இனிமையாக விளங்குபவளும் இவளையத்தான் தமிழ் பாடினா இனிக்கும் ஆ அந்த இனிப்பு தாங்க மீனாட்சி அம்பிகையும் அப்படின்னு சொன்னா அம்பிகை எப்படிப்பட்டவள் நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம் நம்முடைய எண்ணத்திற்கோ நம்முடைய கற்பனைக்கோ அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவள் அருளாளர்கள் அளந்தவளை கொண்டாடி இருக்கிறார்கள் நமக்கு தெரியணும்னா நமக்கு விஷயங்களை வைத்து சொல்லணும் தமிழ் இனிமேன்னு ஒத்துப்பீங்களா நல்லாவே எவ்வளவு இனிமையா இருக்கு சொல்ல கேட்க இனிமையா இருக்கு பேசுவதற்கு இனிமையாக இருக்கு அந்த இனிப்பு மாதிரி தான் அம்பிகையினுடைய அருளும் ஈனாட்சி அம்பிகையும் தமிழின் இனிமையை போன்றவள் அப்படின்னு சொன்னா நாம புரிந்து கொள்ளலாம் சுலபமாக அந்த அளவில் இப்படி வடமொழியின் பயனாகவும் இருந்து வடமொழி வேதத்தின் பயனாக இருந்து அரும்புலவர்கள் கொண்டாடும் தமிழ் பாடல்களின் சுவையாகவும் இருப்பவளே அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார் ஒழுகு நரும் சுவையே அப்படின்னு கொண்டாடி அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே சித்தாந்த கருத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து ஸ்தாபிக்கிறார் அவர் சைவ சித்தாந்தத்தினுடைய மிக மிக முக்கியமான கருத்து ராஜமலம் என்றும் அநாதி மலம் என்றும் சொல்லப்படக்கூடிய மும்மலங்களிலெல்லாம் தலையாயதாக இருக்கக்கூடிய ஆணவம் அது உள்ளிருந்து தான் உள்ள வரும் இருப்பது கிழங்கு தான் அந்த வார்த்தையை சொல்ற கிழங்கு போலே நட்டு வைப்பது போலே மண்ணுக்கு அடியில தான் இருக்கும் கிழங்கு மேலே புறப்பட்டு வர்றதில்லை அது எவ்வளவு ஆழத்துல பிடிச்சிருக்கு என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது மேலே இலை துளிர்த்து மேலே வர வரைக்கும் நமக்கு தெரியாது அதுபோல் தான் ஆணவமும் உள்ளுக்குள்ளே அது பாட்டுன்னு இருந்துகிட்ருக்கும் சிவத்தை கொண்டு அதை நீக்க வேண்டும் ஆச்சாரியர்களுடைய அருளை கொண்டு அந்த கிழங்கை வெட்டி எடுத்து வெளியே எறிய வேண்டும் இல்லைன்னா விருட்சம் போலே வளர்ந்து உள்ளே வேறு எதற்கும் இடம் கொடுக்காமல் ஆணவம் வந்தால் அதன் கூட வரக்கூடிய மற்ற எல்லா மலங்களையும் சேர்த்து கொண்டு வந்து அறியாமையிலே ஆழ்த்தி அகந்தை என்னும் செருக்கினால் அடிபட்டு வீழ்ந்து நொந்து இழைப்போம் அந்த நிலைக்கு தள்ளிவிடும் ஆனால் குருமாருடைய ஆசீர்வாதத்தினாலே ஆச்சாரியர்களுடைய கிருபையினாலே அந்த ஆணவமாகிற கிழங்கு வளர்வதற்கு முன்பாகவே அதை அகழ்ந்து ஓஹோ இதுதான் அதுவா அதனுடைய தன்மை இத்தகையதா இதுதான் அது செய்யுமா என்பதை புரிந்து கொண்டவர்கள் விஷத்தை பார்ப்பது போலே அதை பார்த்து பயப்படணும் மனதின் உள்ளே அது இருக்குது அப்படின்னு சொன்னால் கை நிறைய விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது பண்ணிடுவோம் 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 இன்னும் வாயில் சேர்த்துக்கல விஷத்தை கையில தான் வச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமே அதுபோல தகந்தை வந்ததுன்னா அது கூடவே மீறி எல்லாம் வந்து சேரும் அதுபோல நமக்கு துன்பத்தை விளைவித்துக் கொடுப்பதற்கு மற்றொரு விஷயம் இல்லை தான் அநாதிமலம்னு சொல்லுவது எப்போதும் இருந்து கொண்டே இருப்பது அது அதை அகழ்ந்து உள்ளத்திலிருந்து பிடுங்கி வெளியே எரியணும் அப்படி செய்தால் என்ன ஆகும் அது இருந்த இடத்துல அதனுடைய தன்மையினால் அவ்வளவு நாட்கள் நமக்கு தெரியாமல் இருந்த அம்பிகை ஆகிற ஞான சுடர் தெரிய அப்படி எடுத்து வெளியே எரிந்த அடியவர்கள் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே உள்ளுக்குள்ளே ஞானமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பிகை தென்படுவாள் இதற்கு தான் குருவினுடைய அருள் அடிப்படையாக தேவைப்படுகிறது மற்ற எல்லாவற்றையும் விடவும் அகந்தையினுடைய விஷத்தன்மையை சொல்லி ஆணவத்தினுடைய விஷத்தன்மையை சொல்லி கிழங்கு போலே அதை அகழ்ந்து எங்கே சரியா இருக்குன்னு தெரியாது அகழ்ந்து பார்த்தா தான் ஓ இங்கே தான் அது கடியா இருந்தால் துளிர்த்ததான்னு பார்த்து அதை வெட்டி எரிய முடியும் அதை செய்வார்கள் ஏற்றும் விளக்கே வளர்ச்சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே மறுபடியும் அதை கொண்டு வர பெண் யானையாக இமயமலை சாரலிலே பெருமான் களிராக வர உவள் பெண் யானையாக விளையாடி கழிக்கிறார்களாம் எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே பூமியை சொல்றார் பூமியை வர்ணித்து சொல்லணும்னா அதை சூழ்ந்திருக்கக்கூடிய கடலை சொல்லணும் அந்த கடல் எத்தகையதுன்னா பொங்கி வீசக்கூடிய அலைகளை உடையது தரங்கம் அப்படிங்கிற தரங்கம்னா அலைகளையும் சொல்லுவார்கள் வீசி அடிக்கக்கூடிய அலைகள் அதால் ஆன கடல் அந்த கடலால் சூழப்பட்ட உலகம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு இப்ப சிவபெருமான சொல்லணும் எரிதரங்கம் ஒடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் அவனை தவிர இந்த கடலிலிருந்து கடந்து நின்றவர்கள் வேறு யாரு திருவுள்ளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே சிவபெருமான் அவனுடைய மனதிலே சித்திரம் போலே மீனாட்சி அம்பிகையை வரைந்து வைத்திருக்கிறானாம் இதற்கு மேலே பெருமையை பெருமான் அவனுடைய அம்பிகையினுடைய எழிலை சித்திரமாக வரைந்து வைத்திருக்கிறானாம் சுவாமி தனியா வரைந்து வேற வைக்கணுமா அப்படின்னா உயிருள் கலந்த ஆயிற்றே ஞானஸ்வரூபினியாக அந்த அம்பிகை எல்லோருள்ளும் இப்படித்தான் கலந்திருக்கிறாள் ஆனா சிவபெருமான் போலே இந்த சம்சாரமாகிற கடல் கொடுமையான அலைகளோடு கூடிய கடல் இதை கடந்து அப்பாற்பட்டு நாம் நிற்கவில்லை அப்படி நின்றோம்னா நமக்குள்ளேயும் அவள் இருப்பவள் தெரிந்து விடுவாள் இருப்பவள் தான் சிவபெருமான் போலே இந்த கடலுக்குள் கட்டுப்பட்டு இதிலே சிக்கி தவித்து வீழ்ந்துபட்டு போகாமல் இதை கடந்து அப்பால் நிற்க நிற்பார்கள் அவர்கள் ஹதயத்திலே ஞானஸ்வரூபினியாக இந்த அம்பிகை இருப்பதை காட்டலாம் சுவாமிக்கு எந்த குற்றம் வற்றை எப்போதும் பரிபூர்ணமான ஞானத்தோடு இருப்பவன் அதனால் உள்ளுக்குள்ளே அவள் தெரிந்து கொண்டே இருக்கிறாள் உயிருள் கலந்த சித்திரம் போலே சிவபெருமானுடைய ஹிரதயத்திலே அம்பிகை தங்கியிருப்பதாக சொல்லுகிறாள் வண்டுகள் தேனை மொய்ப்பது போலே வாய் மடுத்து கூந்தர் காட்டை தாங்கி நிற்கக்கூடிய இளமையான வஞ்சிக்குடி போன்றவளே அப்படின்னு சொல்றார் அடுத்து இதயம் கடத்து பொலிந்தவா திருவுள்ளத்து எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகொழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குழல் காடு ஏந்தும் இளவஞ்சிக் கொடியே அம்பிகையினுடைய குழற் கற்றை காடு போல இருக்கான் பிரியதை ஒன்றாக குவித்து ஒரு பெரிய கொண்டையாக போட்டு வைத்திருக்கிறார் மீனாட்சி அம்பிகைக்கு அவளுடைய குழல் அழகு எத்தனை கிரீடங்கள் எத்தனை வகை வகையான கொண்டைகள் எவ்வளவு சாத்தி பார்ப்பார்கள் பாண்டி நாட்டு பெண்களுக்கே உரிய பெருமை இதுன்னே சொல்லலாம் என்ன அந்த குழலினுடைய வாசனையை வைத்து சிவபெருமான் அங்கே சங்க இலக்கியத்தில் பாடலெல்லாம் பாடி கொடுக்கிறார் மன்னனுக்கு நேர்ந்த அந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறார் அந்த தேசத்து அரசியாயிற்றே அப்படி இருக்குமாம் அதில் இருக்கக்கூடிய வாசனைக்காக வேண்டி அந்த குழலிலேயே இருக்கக்கூடிய வாசனைக்காக வேண்டி இந்த வண்டுகள் வந்து மொய்க்கின்றன அப்படின்னு சொல்கிறார் கொடியே வருகவே அப்படியான இளவஞ்சி கொடியே வருகவே அப்படிங்கிறார் இந்த குழலிலே அவள் சாத்தி இருக்கக்கூடிய பூக்கள் அதில் இருக்கக்கூடிய தேனை உண்ண வேண்டி அந்த வண்டுகள் வருகின்றன செண்பக பாண்டியனுக்கு பெருமான் எப்படி தீர்த்து வைத்தாரோ அதோடு கூட இதையும் கொண்டு வந்து பொருத்தி பார்க்கிறார் அங்கே இயற்கையாகவே இருக்கக்கூடிய மனத்தை எப்படி பெருமான் ஸ்தாபித்து கொடுத்தாரோ அதை அப்படியே இங்கே கொண்டு வரார் கடவுள் வாழ்த்தாக இருக்கக்கூடிய அந்த வரிகளை அப்படியே கொண்டு வரார் அம்பிகையினுடைய குழற்காட்டை சொல்லி அந்த குழற்காட்டிலே வண்டுகள் வந்து அப்படியே அதை மொய்ப்பதாக சொல்லுகிறார் அதனால் வாசனை திரவியம் இதெல்லாம் எதுவும் சேர்த்ததாக எல்லாம் இல்லை இயற்கையாகவே இருக்கும்னு சுவாமி எப்படி நியமிச்சாரோ அதை மதுரை மீனாட்சி அம்பிகைக்கே முன்னிட்டு சொல்லுகிறார் இளமையான வஞ்சி கொடி போன்ற சொல்லி நேற்று சொன்னது போலே விநாயக பெருமானை பாடிய பொழுது யோகத்திலிருந்து கொண்டு வந்தார் இப்ப சங்கப்பாடலிருந்து கொண்டு வர ஏன்னா அம்பிகையினுடைய குழலுக்கு வாசனை அவள் சாத்தியிருந்த சாந்தியிலிருந்து தைலத்திலிருந்து தைலத்தில் இருந்து பூக்களில் இருந்துன்னு சொன்னா சிவபெருமான் நியமித்த இந்த இயற்கைக்கு இயற்கையான வாசனைங்கிறதுக்கே மாறுபட்டு போய்விடும் ஆனால் அவளுடைய கூந்தலுக்கு இருக்கக்கூடிய அந்த மனம் இயற்கையாகவே இருக்கக்கூடியது அதனால் தான் இங்கே கூந்தலில் இருக்கும் பூக்களை மொய்க்க வண்டு வந்ததாக சொல்லலை கூந்தலையே மொய்ப்பதற்கு வண்டு வந்ததுங்கிற அதிலேயே தங்கி இருக்கு எவ்வளவு தூரத்திற்கு இதெல்லாம் சேர்த்து 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 கொண்டு வராங்க பாருங்க அப்படி இருப்பவளை வரும்படியாக சொல்லுகிறார் இளமையான வஞ்சி கொடி போன்றவளே வருகங்கிறார் மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே எவ்வளவு பெரிய பெருமை முதல்ல ஆரம்பிக்கும் போது பருவத்தில் சொன்னாரே நம்மை போன்ற என்னை போன்ற எவ்வளவு பாவங்கள் செய்த எனக்கும் கூட இறங்கி வந்து இன்று வரையில் மதுரையில் அப்படியே தங்கியிருக்கிறாளே அரசியாக இருந்து இன்று வரை அந்த நாட்டை அரசாட்சி செய்கிறாளே இவள் எத்தகையவள் சிவபெருமானே அவளுடைய சித்திரத்தை உயிரோவியமாக கலந்து தன்னுடைய ஹிரதயத்தில் சுமந்திருக்கிறான் ஆனால் நான் செய்த பாவத்தை பார்க்கவில்லை நான் செய்த தவறுகளை அவள் கொள்ளவில்லை நம் முன்னாடி வந்து கைகூப்பி வணங்கி நிற்கிறான் நம்மை தவிர இவனை காப்பதற்கு வேறு யார் என்று தன்னுடைய பெருங்கருணையினாலே அருளை பொழிந்திருக்கிறாள் இப்படி எனக்கு அருள் வழங்க வேண்டி மலையத்துவச்சன் செய்த புண்ணியத்தின் பலனாக அவன் செய்த வேள்வியிலே அவதரித்து அவனுக்காக வந்தவள் இன்று வரையில் அங்கே செல்லும் அத்தனை கோடி அடியவர்களுக்காகவும் அதே ஸ்தானத்தில் நின்றபடி நமக்கும் அந்த அருளை அப்படியே வழங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற நிலையில் சொல்லி வரவேண்டும் அப்படின்னு கொண்டாடிய பொழுது மீனாட்சி அம்பிகை அப்படியே புறப்பட்டே வந்து விட்டாளாம் அவள் கருணைக்கு எத்தனையோ ஆயிரம் உதாரணங்கள் எல்லாம் சொன்னாலும் நமக்காக வேண்டி இந்த உலகிலே இப்படி வந்து அவதரித்து மலையத்துவசன் மகளாக வந்து நின்றாலே அந்த பேற்றை அதோடு எது ஒப்பு ஒப்பாக சொல்ல முடியும் மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவேன்னு சொல்லி முடிக்கிறார் இந்த நேரத்திலே அம்பிகை சிற்றாடை உடுத்தியவளாக சிறு பெண்ணாக புறப்பட்டு நேரே வந்து திருமலநாயக்கர் மன்னருடைய கழுத்திலிருந்து ஒரு முத்துமாலையை பறித்து கொண்டு போய் அதை முத்து சுவாமிக்கு குமரகுருவருக்கு அனுகிரகமாக கொடுத்து வருக வருகவேன் இவர் சொல்லி எப்படி கூப்பிட்டாளோ தமிழுக்கு கட்டுப்பட்டு அவர் பக்திக்கு கட்டுப்பட்டவளாய் வந்தே நின்றாள் சிறு குழந்தை எப்படி கால் எடுத்து வைத்து நடக்குமோ நடை பழகுமோ அதுபோல அம்பிகை நேரே நடந்து வந்து சுவாமிக்கு அனுகிரகம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த பாடலோடு இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நாளைய தினம் பிள்ளைத்தமிழ் நூலிலே பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு என்று தனியே மூன்று பருவங்கள் இருப்பதை சொல்லியிருந்தேன் கடைசி மூன்று பருவங்கள் விசேஷமாக இருக்கும்னு அந்த மூன்று பருவங்கள்ல இருந்து சில பாடல்களை எடுத்து சிந்தனைக்கு விஷயமாக்குவோம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் புணர்ப்பானை பின்னை என் பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிரப் பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அரிய ஒன்னா எம் ஆனை எளிவந்த பிரானை அன்னம் வைகம் வயல் படனத்தனி ஆரூர் ஆணை மறக்கலுமாமே வாழ்க அந்த நர்வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் மோங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்மாமமே சூழ்க வையம் தீய தீரகவே மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தைய என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை ஆரூரா தியாகேசா